இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். தலை தோங்கி இருக்கும் என்ற அந்த நல்ல எண்ணத்தை தொடர என் வாழ்நாள் முழுவதும் கழகமே குடும்பம், குடும்பமே கழகமாக எங்கி இருக்கும் என் வாழ்நாளை கழக முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பேன். இதய தெய்வம் புரட்சி தலைவியின் பிள்ளைகள் என்றும் எனக்கும் பிள்ளைகள் தான். கழகம் எத்தனையோ முறை சோதனைகளை சந்தித்து இருக்கிறது. அப்போதெல்லாம் பீனிக்ஸ் பறவையாக கழகம் மீண்டு எழுந்திருக்கிறது. அதேபோல் புரட்சி தலைவரின் பொன்மொழிக்கேற்ப புரட்சி தலைவரின் வழிவந்த ஓர்தாய் வைத்து பிள்ளைகள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று நமது பொது எதிரியை மீண்டும் தமிழக ஆட்சிக்கட்டிலில் அமரவிடாமல் வீழ்த்த ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். அன்புக்கு நான் அடிமை, தமது பண்புக்கு நான் அடிமை, கொன்ற கொள்கைக்கு நான் அடிமை, இந்த தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் அடிமை. ஆனால் அடக்குமுறைக்கு நான் என்றும் அணிபடிய மாட்டேன் என்பதை தெரிவித்து புரட்சி தலைவர் நாமும் வாழ்க, புரட்சி தலைவி நாமும் வாழ்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்க்க தமிழகம். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னைக்கு காலையிலிருந்து பேசக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே கைப்பற்றுவீங்களா? அதாவது நான் மிக விரைவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். சந்திக்கும் போது விரிவாக போகிறேன்.